வீரரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். வரும் 2ஆம் தேதி முதல் திருமா பயிலகத்தில் TNPSC குரூப் 2 2A தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடங்குகிறது. இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை அசோக் நகர் அம்பேத்கர் திடலில் கடந்த சில ஆண்டுகளாக திருமா பயிலகத்தின் சார்பில் அரசு வேலைவாய்ப்புக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இப்பயிலகத்தில் பயிற்சி பெற்று அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சியடைந்து ஏராளமானோர் வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் வாய்ந்த பயிற்றுநர்களைக் கொண்டு இயங்கும் இப்பயிலகத்தில் வரும் 2/10/2019 புதன்கிழமை காலை 9 மணிக்கு TNPSC குரூப் 2 2A தேர்வுகளுக்கான அறிமுக வகுப்புகள் தொடங்குவதாகவும் இலவச தேர்வு தொடருக்கான சேர்க்கை நடைபெறுவதாகவும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் TNPSC குரூப் 2 2A தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் தேர்வு தொடரில் பங்கேற்று பயனடையுமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருமா பயிலகம் தொடர்புக்கு சென்னை அலைபேசி எண் 7418223330, ஜெயங்கொண்டம் அலைபேசி எண் 9885934554, கடலூர் அலைபேசி எண் 9600024439, மின்னஞ்சல் முகவரி திருமாபயிலகம் @gmail.com. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை ஒட்டி சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லை வாயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழில் பெயர் சூட்டிய குழந்தைகளுக்கு தமிழ் புத்தகம் மற்றும் ஏழை எளிய பெண்களுக்கு சேலைகள் உள்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் முல்லை தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை செயலாளர் ஆதிமொழி மற்றும் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2ஆம் புரட்சியாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் 17 ஆகஸ்ட் தமிழர் எழுச்சி நாளை சிறப்பிக்கும் வகையில் இங்கே திருமுல்லைவாயில் பகுதியில் சகோதரர் முல்லைத்தவன் அவர்களின் தலைமையில் தமிழ் பெயர் ஏற்றுக்கொண்ட 200 நபர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, வந்த அத்தனை குடும்பங்களுக்கும் பரிசுப் பொறுப்புகளும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் சனாதன கல்விக் கொள்கை எதிர்ப்பு மாநாடு அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது. இதற்கான துண்டறிக்கைகள் நெல்லிக்குப்பத்தில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மற்றும் சேலம் மாவட்ட நெறியாளர் ப. தாமரைச்செல்வன் அவர்களுக்கு மகளிர் விடுதலை இயக்கம் மாநில பொருளாளர் மல்லிகை அரசி மற்றும் மாவட்ட துணை செயலாளர் ராகவி ஆகியோர் வழங்கினர். மேலும் அங்குள்ள கட்சி நிர்வாகிகளுக்கும் துண்டறிக்கைகள் விநியோகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் புலிக்கொடியன், மகளிரணி மாவட்ட நிர்வாகிகள் நாகவள்ளி, சுசிலா மற்றும் ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ராஜ்குமார், சிவலிங்கம், ஞானசேகரன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மேற்கு மாவட்டம் தியாகதுர்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கனங்கூர் கிராமத்தில்
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் சார்பில் கட்சி குடியேற்றப்பட்டு பெயர் பலகை மற்றும் கல்வெட்டு திறக்கப்பட்டது. இதனை கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் கூத்தக்குடி மதியழகன் திறந்து வைத்தார். பின்னர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தியாகதுருகம் ஒன்றிய பொருளாளர் சிறுத்தை ஐயாசாமி, கனங்கூர் முகாம் நிர்வாகிகள் மும்பை குமார், பாவ வெங்கடேசன், மாயக்கண்ணன், சுதாகர், சிறுத்தை மாயக்கண்ணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்ராயிருப்பு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வத்ராயிருப்பில் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள், தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா மற்றும் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் ராசு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் சமுத்திரக்கனி, துணை அமைப்பாளர் திலகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் துணை அமைப்பாளர் எஸ் சுரேஷ்குமார் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த சேத்திரபாலபுரத்தில் சாலை வசதி, குடிநீர் வசதி, தெரு மின்விளக்கு வசதி கேட்டு பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ONGC எதிர்ப்புறம் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. சேத்திரபாலபுரம் மற்றும் தொழுதாளங்குடி பகுதியில் சாலை வசதி மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் இருசக்கர வாகனங்கள் செல்வதற்கு கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சேத்திரபாலபுரத்தில் உள்ள ராமமிருதம் நகரில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழும் நிலையில் உள்ளது. மேலும் இங்கு விநியோகம் செய்யப்படும் தண்ணீர் குடிப்பதற்கு தரமற்ற நிலையில் காவி நிறத்தில் துர்நாற்றத்துடன் வருவதாக கூறப்படுகிறது. இதனை சீரமைக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் மேயர் சிவராஜின் 128வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை மின்ட்டுப்பாலம் அருகே அமைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் இரா செல்வம் மற்றும் அன்புச்செழியன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருவுருவச் சிலை இங்கே தங்கசாலை மின்ட்டு பகுதியில் மையப்பகுதியில் இருந்தது. இங்கே மேம்பாலம் கட்டுமானம் செய்யும் போது இந்த திருவுருவச் சிலையை ஓரமாக எடுத்து வைத்தது தமிழக அரசு. அதை தொடர்ந்து இதை ஓரத்திலே வைத்திருக்கிறார்கள். சென்னையை மேம்படுத்தி அழகு பார்த்த முன்னாள் மேயர் தந்தை சிவராஜ் அவர்களின் சிலையை மையப்பகுதியில் தங்கசாலை மணிகுண்டு மையப்பகுதியில் அதை நிறுவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழக அமைச்சர் மாண்புமிகு டி ஜெயக்குமார் அவர்களிடம் இதே இடத்தில் நாம் கோரிக்கை வைத்துள்ளோம். விரைவில் இது நிறைவேற்றப்படுமேயானால், நிறைவேற்றப்படவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் விரைவில் ஒரு போராட்டம் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களின் அனுமதியோடு நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் சேலம் அரசு மருத்துவமனை அருகே உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் கடந்த 2ஆம் தேதி ஒரு சில சமூக விரோதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெயரை பயன்படுத்தி மது மற்றும் பணம் தரக்கோரி கடையில் உள்ள நபர்களை மிரட்டியுள்ளனர். இதேபோல் சேலத்தில் பல்வேறு பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெயரை தவறுதலாக பயன்படுத்தி சமூக விரோதிகள் பல்வேறு முறைகேடு சம்பவத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெயரை தவறுதலாக பயன்படுத்தும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் காவல் ஆணையரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் வசந்த், மாவட்ட பொருளாளர் காஜா மைதீன், மண்டல செயலாளர் நாவரசு, வடக்கு தொகுதி செயலாளர் ராமன், தெற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் சசிகுமார், மாவட்ட செயலாளர்கள் மொழியரசு, ஜெயராமன், வீரமணி, சேகர், இளையராஜா உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். விழுப்புரம் மேற்கு மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கரடிசித்தூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் பொன்னிவளவன் குடும்ப தமிழ் பண்பாட்டு விழாவிற்கு தொல் திருமாவளவன் வருகை புரிந்தார். அவருக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன்,
அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஞானதிலகர் ஆகியோர் தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வழிநடுக்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த விழாவில் மாவட்ட துணை செயலாளர் ராமமூர்த்தி, மாநில துணைநிலை நிர்வாகிகள் தேவர் கிள்ளிவளவன், கருப்பதுரை, மண் தென்னவன், கோவிந்தராஜி, தமிழ்வாணன், தலைமை நிலைய நிர்வாகிகள் தாமரை வண்ணன், வீரர் ராஜேந்திரன், சிவராஜ், எழில் இமயன், மாவட்ட நிர்வாகிகள் பிரபு, கல்யாணசுந்தரம், வேல்முருகன், நகர நிர்வாகிகள் பச்சையாப்பிள்ளை உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் அந்த ஊரில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து கொடியேற்றி வைத்தார். இதைத் தொடர்ந்து பேசிய தொல் திருமாவளவன், கல்வி செல்வத்தை போன்று உயர்ந்த செல்வம் ஏதுமில்லை என்றும், 100 ஆண்டுகளுக்கு முன்பே கொலம்பியாவில் மாமனிதர் அம்பேத்கர் படித்த படிப்பு, அவர் பெற்றுக்கொண்ட அறிவு செல்வம் ஆகியவை நம்மை பாதுகாப்பதாக தெரிவித்தார். காசு பணம் போன்ற சொத்துக்களை கூட திருடிவிட முடியும், அல்லது நெருப்பு வைத்து எரித்துவிட முடியும், அல்லது ஊதாரி செலவுகளால் அழித்துவிட முடியும். படித்தவன் அவனே நினைத்தால் கூட கல்வி செல்வத்தை அழிக்க முடியாது. அது தன்மானத்தை தரும், தலை நிமிர்வை தரும், வாழ்வில் எப்படி போராடி வெற்றி பெற வேண்டும் என்கிற வழிமுறையை தரும். ஆகவே கல்வியைப் போல் உயர்ந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. தமிழிசை, யாழினி, சமரன் ஆகிய மூவருக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லுகிற அதே நேரத்தில், உங்கள் அத்தனை பேருக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், இந்த குழந்தைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் வாரிசுகளுக்காக சொத்து சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சிப்பதை விட, எத்தனை குழந்தைகளை பெற்றாலும் அத்தனை குழந்தைகளையும் படிக்க வைக்க வேண்டும் என்று உறுதியேற்க வேண்டும். ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டால் போதும், இரண்டு குழந்தையை பெற்றுக்கொண்டால் போதும் என்று நான் குழந்தை பிறப்புக்கு ஒரு வரம்பை சொல்ல விரும்ப மாட்டேன். உங்கள் விருப்பம் போல் குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் அத்தனை குழந்தைகளையும் படிக்க வையுங்கள். அதுதான் முக்கியமானது. ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அதிலே வேறுபாடு காட்டாமல் இரண்டு பேருமே படித்தால்தான் குடும்பமும் உருப்படும், நாடும் உருப்படும். நன்றாக படிக்கக்கூடிய பிள்ளையாக பெண் பிள்ளை இருந்தாலும் பருவத்துக்கு வந்தால் அதை கட்டி கொடுக்க வேண்டும், திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கருதி பிள்ளைகளின் படிப்பை பாதியிலேயே நான் நிறுத்திவிடுவதுண்டு. பெண் குழந்தைகளின் படிப்பு அது மிகப்பெரிய, குழந்தைக்கு பெற்றோர் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அது பெற்ற குழந்தைக்கு செய்கிற துரோகம். படிப்பே ஏறாவிட்டாலும், மக்காக இருந்தாலும், மண்டாக இருந்தாலும், ஆண் பிள்ளை என்றால் அவனை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எத்தனை முறை 10வதிலே பெயரானாலும் மறுபடியும் டியூஷன் வைத்து அவனை படிக்க வைத்துவிட வேண்டும் என்று நாம் முயற்சிக்கிறோம், செலவு செய்கிறோம். ஆனால் பெண் பிள்ளைகள் நன்றாக படித்துக் கொண்டிருந்தால் கூட 13 வயதிலே பருவத்துக்கு வந்ததும் படிப்பை நிறுத்திவிடுகிற வழக்கம் நீண்ட காலமாக நம்முடைய சமூகத்திலே இருந்து வருகிறது. 10வது படித்தது போதும், கல்விதான் தரும். எனவே 10 ஆண்கள் படிப்பதை விட ஒரு பெண் படிப்பது நாட்டுக்கு நல்லது. படிப்ப அப்படி என்றால் ஆண் பிள்ளைகள் படிக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. பெண் பிள்ளைகள் கட்டாயம் படிக்க வேண்டும் என்பதுதான். அப்போதுதான் அவர்கள் பெற்றெடுக்கப் போகிற பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்களையும் நல்ல முறைகளை ஆளாக்குவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். எனவே நான் காதலி விழாக்களில் எல்லாம் விடுக்கிற வேண்டுகோள், ஒரே ஒரு வேண்டுகோள் இதுதான், பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும், சொத்து சேர்த்து அவர்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் கொடுத்து விட்டு போனாலும் அவர்கள் அதை கட்டி காப்பாற்றி அதை மேலும் பல மடங்கு பெருக்க முடியுமா என்றால் அது ஒரு சிலரால் தான் முடியும். பெரும்பாலும்
பாட்டஞ்சோத்தை அழிக்கிறதுக்குனே இந்த பிள்ளை பிறந்திருக்குன்னு நாலு பேர் திட்டுவாங்க. நாட்டு நடப்புகளை பற்றி, சமூக நடப்புகளை பற்றி, என்ன நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தெரியாமல் வாழ்ந்தால் இரண்டு கண் இருந்தாலும் பார்வை இல்லாதவர்கள் என்றுதான் பொருள். பொருளை பார்க்க முடியும், சமூகத்தை பார்க்க முடியாது. மரத்தை பார்க்க முடியும், மனிதர்களை பார்க்க முடியாது. மாடுகளை பார்க்க முடியும், அதில் யார் துரோகிகள் நல்லவர்கள் என்பதை பார்க்க முடியாது. அப்படி பத்தாம் பசதித்தனமாக வாழ்ந்து மடிய வேண்டிய நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். இன்றைக்கு நாமெல்லாம் தலைநிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ்வதற்கு எது காரணம் என்றால், யார் காரணம் என்றால், நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த ஒற்றை மனிதர் பெற்ற கல்வி இருக்கிறதே, அவர் கற்ற கல்வி நாம் அனைவரும் படிக்க வேண்டிய கல்வியை அனைத்தும் அவரே படித்து விட்டார். நாம் எல்லோரும் சாப்பிட்ற சாப்பாடை ஒருத்தன் சாப்பிட முடியாது, அவன் வயிறு நிறையவே தான் சாப்பிட முடியும். ஆனால் எல்லோரும் படிக்க வேண்டிய கல்வியை ஒருவரால் படிக்க முடியும். கோடிக்கணக்கான மக்கள் படிக்க வேண்டிய கல்வியை, பல தலைமுறையினர் படிக்க வேண்டிய கல்வியை ஒரு தலைவர் படித்தார் என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். நான் இப்போது அமெரிக்காவிலே நியூயார்க் என்கிற நகரத்திற்கு போயிருந்த போது, அங்கே ஒரு பல்கலைக்கழகம், எப்படி இங்கே சென்னை பல்கலைக்கழகம் நம்முடைய தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் இருக்கிறதோ, அப்படி நியூயார்க் என்கிற ஒரு நகரத்திலே கொலம்பியா பல்கலைக்கழகம் என்ற ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திற்கு நான் போனேன். எதற்காக போனேன் என்றால், புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலை அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்தில். இங்குள்ள சாதிவெறியர்கள் காதை திறந்து வைத்து கேட்க வேண்டும், அம்பேத்கர் படத்தை பார்த்தால் சாணி அடிக்கும் பித்தர்களே, அம்பேத்கர் சிலையை சம்மட்டியால் அடித்து தகர்த்தெறியும் மூடர்களே, நீங்கள் அம்பேத்கரை அவமதிக்கலாம், ஆனால் உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற ஆதிக்க வெறியான, ஆதிக்க வெறி பிடித்த நாடான அமெரிக்காவிலேயே கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் நூல் நிலையத்திற்குள்ளே புரட்சியாளர் அம்பேத்கரின் பராமரிக்கிறார். அம்பேத்கர் திருவுருவச் சிலை, அரை உருவச் சிலை, அந்த சிலைக்கு அருகே நின்று அந்த மா மனிதரை நான் நெஞ்சிலே நிறுத்தி அவருக்கு அஞ்சலி செலுத்தி அந்த திருவுருவச் சிலையோடு படம் பிடிப்பதற்காக நான் அங்கே போனேன். போய் படம் பிடித்து கொண்டேன். அந்த பல்கலைக்கழகத்தில் அவர் 1915 முதல் 16 வரை பயின்றிருக்கிறார். 17 வரை, எப்போ 1915 நாடு விடுதலை அடைவதற்கு 30 முன்பு, 32 முன்பு, 47 தான் நாடு விடுதலை அடைகிறது. 35 நாடு விடுதலை ஆவதற்கு முன்பே கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் போய் படித்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த ஒரு மனிதர் கற்ற கல்வி, அவர் படித்த அந்த படிப்பு, அவர் பெற்றுக்கொண்ட அந்த அறிவு செல்வம் இன்றைக்கு நம்மையெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்றால், நாமும் அவரை போல் படிக்காவிட்டாலும் பல்கலைக்கழகம் வரையிலாவது சென்று படித்தால்தான் இந்த சமூக நடப்புகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நல்லவன் யார், கெட்டவன் யார், நல்லது எது, கெட்டது எது, நாம் எதற்காக இந்த மண்ணில் பிறந்தோம், எதற்காக இந்த மண்ணில் வாழ்கிறோம், நாம் பிறந்ததன் பயன் என்ன என்பதையெல்லாம் உணர்வதற்கு, அதை பற்றி புரிந்து கொள்வதற்கு பணம் பயன்படாது, கல்விதான் பயன்படும். ஆடு மாடு பயன்படாது. நம்முடைய குடும்பங்களிலே மூத்த பிள்ளையை எதற்காக பெற்றெடுக்கிறார்கள் என்றால், அடுத்த பிள்ளையை வைத்து பாதுகாப்பதற்காக. ரெண்டாவது பிள்ளை பிறந்தவொடனே முதல் பிள்ளையை படிப்போட்டு நிறுத்திடுவாங்க. கண் விழித்து படித்ததன் விளைவாகத்தான் இரவெல்லாம் கண் விழித்து, பகலெல்லாம் கண் விழித்து எழுதினார், போராடினார், சிந்தித்தார், வெள்ளைக்காரர்களோடு வாதாடினார், காந்தியடிகளோடு வாதாடினார், சாதி வெறியர்களோடு நேருக்கு நேராக மோதினார்,
இந்த தேசத்தின் தலைவிதியான தலையாய விதியான அரசியலமைப்பு சட்டத்தையே எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றார். சாதியில் ஒசந்த சாதி என்று சொல்லிக் கொள்கிறவனுக்கு கூட இந்தியாவுக்கு சட்டம் எழுதுகிற அறிவு இல்லை, ஆற்றல் இல்லை. எனவே அறிவு என்பதற்கும் சாதி என்பதற்கும் சம்பந்தமே கிடையாது. பரப்பால் ஒருத்தன் ஒசந்த சாதி என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர, பெருமையாக பீற்றிக் கொள்ளலாமே தவிர, உள்ளூரிலே தம்பட்டம் அடிக்கலாமே தவிர, அம்பேத்கர் சிலையை அவமதிக்க முடியுமே தவிர, அவனால் உலக அளவில் உலக அரங்கில் உயர்ந்த இடத்தை பெற முடியாது. அந்த இடத்தை ஒரு காலத்திலும் அவனால் பெற முடியாது. சும்மா குடிசைகளை கொளுத்தி விட்டு ஓட்டு வாங்கலாம், அப்பாவி மக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டலாம். அதுதான் இவர்கள் படிக்கிற படிப்பு அவர்களுக்கு தருகிற வாய்ப்பு. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவ்வளவு படித்த ஒரு மேதை. அவர் வாழ்ந்த காலத்தில் நம்மை விட மோசமான கொடுமைகளை எல்லாம் சந்தித்த தலைவர். வன்முறை பக்கமே அவர் திரும்பியதில்லை. இந்த மக்களை வந்து வன்முறைக்கு தூண்டலை. படிக்க சொன்னார், படித்தவங்களெல்லாம் போய் படிக்காதவங்களுக்கு சொல்ல சொன்னார், கற்பிக்க சொன்னார். நாட்டை பற்றி சொல், சமுதாயத்தை பற்றி சொல், பாராளுமன்றத்தை பற்றி சொல், சட்டமன்றத்தை பற்றி சொல், அதிகாரத்தை பற்றி சொல், அதிகாரம் ஏன் வேண்டும் என்பதை பற்றி சொல், அதிகாரம் ஒரு சொத்து என்பதை சொல். ஆடு மாடு மட்டும் சொத்து அல்ல, அதிகாரமும் சொத்து தான். எனவே ஆடு மாடு என்கிற சொத்தை சேர்க்க வேண்டும் என்பதை விட அதிகாரம் என்கிற சொத்தை அடைய வேண்டும் என்கிற உணர்வைத்தான். உள்ளூரில் ஊராட்சி மன்ற தலைவராக வேண்டும், ஒன்றிய கவுன்சிலராக வேண்டும், ஒன்றிய பெருந்தலைவராக வேண்டும், மாவட்ட கவுன்சிலராக வேண்டும், மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும், அமைச்சராக வேண்டும், ஏன் தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் உனக்கு வர வேண்டும். பிள்ளை பெற்றது எதுக்காக? ஆண்டு சாதிக்கு அடிமை வேலை செய்யறதுக்கா? பிள்ளை பெற்று போடுவோம். நீ சாணவாரியது போதாது என்று உன் பிள்ளையையும் பெற்று போட்டு சாணவார சொல்ல வேண்டும் என்பதற்காகவா பிள்ளை பெற்று போடுகிறாய்? அது உன்னோடு முடியட்டும், உன் அடுத்த தலைமுறைக்கு ஒருபோதும் அந்த அடிமைத்தனம் கூடவே கூடாது. இந்த மெசேஜ், இந்த செய்தியை சொன்னவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இப்ப படிச்சவன் போய் எவனாவது வாடா என் வீட்டில் நாலு மாடு இருக்கு மேயின்னு சொல்ல முடியுமா? இப்போ மாதம் இவ்வளவு ரூபா உனக்கு தானியம் கொடுக்குறேன், வருஷத்துக்கு இத்தனை மூட்டை தானியம் கொடுக்குறேன், வந்து வீட்டு வேலையை பாரு, காட்டு வேலையை பாரு, அப்புறம் உன்னை விட்டா யார், உன் அப்பன் செஞ்சான், உன் தாத்தா செஞ்சான், அப்புறம் நீ தானே செய்யணும்னு இப்போ உன்கிட்ட வந்து எவனாவது பேச முடியுமா? கல்வி கற்றவர்களிடத்தில் பேச முடியுமா? பேச முடியாது. இப்போ கல்வி எவ்வளவு பெரிய மாற்றத்தை இங்கே உருவாக்குகிறது, எவ்வளவு பெரிய புரட்சியை இந்த மண்ணிலே அது நிகழ்த்துகிறது, அமைதியான முறையிலே எவ்வளவு பெரிய மாற்றத்தை அது உருவாக்குகிறது என்பதை பார்க்க வேண்டும். இந்த தலைமுறையிலேயே இவ்வளவு பெரிய மாற்றம் என்றால், இன்னும் கொஞ்சம் கல்வியை பெற்றால் அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்? யாராவது இந்த சாதி பெயரை சொல்லுகிற துணிச்சலை பெறுவானா? சொல்லுகிற துணிச்சல் எவனுக்காவது வருமா? எவனாவது போய் அம்பேத்கர் சிலையை பார்த்து அதை அவமதிக்க வேண்டும் என்கிற துணிச்சலை பெறுவானா? ஆகவே இதற்கு தேவை ஒரே ஒரு தேவை, கல்விதான். கல்விதான். தமிழிசை ஆழினி சமரன் என்கிற இந்த குழந்தைகளுக்கு மட்டுமல்ல தோழர்களே, உங்கள் ஒட்டுமொத்த வாரிசுகளுக்கும் நான் இந்த வாழ்த்தை தான் சொல்ல விரும்புகிறேன். கல்வி செல்வத்தை போல் உயர்ந்த செல்வம் உலகில் எதுவும் இல்லை. அதிலும் வேலை வாய்ப்புக்காக படிக்கிறோம் என்கிற எண்ணம் இல்லாமல் இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும், அதற்காக பாடாற்ற வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். நீ படிச்சுனா ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்யணும். புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படி தொண்டு செய்ததால் தான் இந்தியாவில் இவ்வளவு பெரிய மாற்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைப்பதற்கு அடித்தளம் அமைத்திருக்கிறது. இதை மாற்றி அமைத்துவிட வேண்டும் என்பதுதான் மோடியின் கனவு, மோடி கும்பலின் கனவு. அம்பேத்கர் எழுதின சட்டத்தை தூக்கி போட்டு மறுபடியும் மறுஸ்மிருதியை கொண்டு வரணும், மறு தர்மத்தை கொண்டு வரணும். நாலு வருணம் பார்ப்பனர்,
சத்திரியர் வைசியர் சூத்திரர் இதெல்லாம் வடமொழி பேர், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சத்திரியன்னா நாடாளக்கூடிய அரச பரம்பரை, வைசியன்னா வியாபாரம் செய்யக்கூடிய செட்டியார் மார்வாடி இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய பரம்பரை. சூத்திரன்னா நம்மளை விட மேல் சாதின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவன்தான் சூத்திரன். அரசனும் இல்லை, வணிகனும் இல்லை, பிராமணனும் இல்லை, உன்னை விட நான் ஆண்ட சாதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் வந்து சத்திரியன் வைசியனுக்கும் கீழ் சாதி, பிராமணனுக்கும் கீழ் சாதி. இதைதான் மனு தர்மம் சொல்லுது. இந்த நாலு பேருக்கு அடுத்து இன்னொரு சாதி, அதை பஞ்சமரம்னு சொல்கிறாங்க. பஞ்சமரம்னா அஞ்சாம் சாதிங்கிறாங்க, அது முட்டாள்தனமான கருத்து. இந்த நாலு பேரையும் எதிர்த்து இந்த சாதியை கூடாதுன்னு போராடி கொண்டிருப்பவன் தான் ஒடுக்கப்பட்ட தலித்துகள். நாலு பேர் ஒரு வழி நினைக்கிறான், ஒரு அணியில் நினைக்கிறான், இவன் ஒருத்த மட்டும் ஒத்தையா நின்று எழுத்துட்டு இருக்கிறான். நாலு பேர் ஒற்றையா நின்று எதிர்க்கிறார், இவன் நாலாவது பேருக்கு கீழே அஞ்சாவது ஆளா கிடக்கல. இதெல்லாம் அஞ்சாம் சாதி அஞ்சாம் சாதிங்கிறான். இது வந்து அரசியல் அறியாமை. நாலு சாதிக்கு எதிராக நிற்கக்கூடியவன் கௌதம புத்தர் காலத்திலிருந்து இன்னைக்கு இல்லை 2500 வருஷமா. சாதி கூடாது, சாதியின் பெயரால் இந்த இழிவு கூடாது, பரப்பால் ஒரு மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இருக்க முடியாது என்று தொடர்ந்து பேசி வரக்கூடிய ஒரு சமூகம்தான் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இங்கே கிடக்கிறது. ஒடுக்கப்பட்டதற்கு காரணம் அதிகாரத்தை இழந்ததுதான். ஆகவே விடுதலை பெற வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி அதிகாரத்தை மீட்பதுதான், அதிகாரத்தை வென்றெடுப்பதுதான். அதிகாரத்தை வென்றெடுப்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற ஒரு மகத்தான அரசியல் பேர் இயக்கம் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. சும்மா தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் வாழ்கை என்று கோஷம் போடுவதற்காக நாம் இயக்கம் வைத்திருக்கவில்லை, கோடானு கோடி மக்கள் தலை நிமிர்வதற்காக ஒரு இயக்கத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். எனவே இந்த இயக்கத்தை வளர்த்தெடுப்பதும் பாதுகாப்பதும் இதை மேலும் மேலும் வலிமைப்படுத்துவதும் செழுமைப்படுத்துவதும் உங்கள் ஒவ்வொருவருக்குமான கடமை என்பதை சொல்லி அன்பு குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் அத்தனை குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. என் உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகளை.